ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்தில் படிக்கிற ஃபஸ்ட் செமஸ்டர் அண்டு தேர்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு டவுட்டும் இருக்கும் ஸோ அது மாதிரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாக்டிகல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா இல்லாட்டி தியரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் இருக்கும் ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தோடியில் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதாவது பாக்டிகல் எக்ஸாம் ரிவைஸ் பண்ண மாதிரி அதையே வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷெட்யூல் யாரையாக இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம தோடியாக கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இந்த தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோடலாம் போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்ததுனால் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்தில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரெண்டு தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பாக்டிகல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் ஸோ உங்களை அகடமிக் ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து ஃபோர்த்து ஜனவரின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரிவைஸ் பண்ண ஷெடியூலே உங்களை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் பாக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஜனவரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்டு தேர்ட் செமஸ்டர் அகாடமி ஷெட்ல ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து மாறி இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் வந்து தியரி எக்ஸாம் வருமா இல்லாட்டி உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ உங்களோட ரிவைஸ் பண்ண ப்ராக்டிகல் ஷெடியூல் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் தான் வரும் ஸோ உங்களோட அகாடமிக் ஷெடியூலில் பார்த்திங்க அப்படின்னா திரி எக்ஸாம் முன்னாடியே பாக்டிகல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணனால அந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தீர எக்ஸாம் தான் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏன் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களோடய சீனியர்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு ரெகுலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெகுலேஷன் டுவெண்ட்டி செவன்டீன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட சீனியர்ஸோட எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவைஸ் பண்ண ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ளீஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டேட்ஸ் எல்லாமே ஒரு வாரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ஏன் அப்படின்னா அந்த வெள்ளம் வந்துச்சு அந்த மாதிரி இருக்கிற அந்த சைக்ளோன் காரணம் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அப்போ போஸ்ட் பண்ணாச்சு அந்த மழை பெருசாக போயிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஸோ நிறையா வந்து அந்த வெதர் கண்டிஷனால நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஸோ சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த

பிஏப்டில் படிக்கிற ஃபுல் டைம் பார்ட் டைம் பிஆரில் படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்டு தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாதிரி டெக் எம்ஆர்க்கில் படிக்கிற ஃபுல் டைம் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏவில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பியில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஜனவரி அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எம்இ எம் டெக் எம்ஆர் எம்பிஏ ஃபுல் டைம் அண்டு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே தேர்ட்டி டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு பாக்டிகல் எக்ஸாம் எப்போது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிஇ பி படிக்கிற ஃபுல் டைம் பார்ட் டைம் பிஆர்க்கில் படிக்கிற ஃபுல் டைம் எம்இ எம் டெக் எம்ஆர்கில் படிக்கிற அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குலாம் ப்ராக்டிகல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் ஒன் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரியிலேருந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்லாட் டூ பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரிலருந்து டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமிஷன் பார்த்திங்க அப்படின்னா அதோட லாஸ்ட் டேட் வந்து எம்இஎம் டெக்கு எயித்து மார்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் வைவோய்ஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எம்இஎம் டெக்கு வந்து லெவன் மார்ச் அண்டு டுவெல் மார்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தெஸிஸ் டைசர் டேசன் வைவோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெவன் மார்ச் அண்டு டுவெல் மார்ச் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்பிஏ ஃபுல் டைம் வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் ஒன் வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபிப்ரவரியிலிருந்து செகண்ட் மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸ்லாட் டூ பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் மார்ச்லேருந்து செவன்த்து மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி எம்பிஏக்கான ப்ராஜெக்ட் சமிஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா செவன்த் ஃபிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் வைவ வைஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து மார்ச் அண்டு டுவல்த் மார்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெடியூலில் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி ஆனால் உங்களுக்கு தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தீரி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் தியரி எக்ஸாம் தான் இருக்கும் ஸோ என்னோட அகாடமி ஷெடியூல் பற்றி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து வரலாம் ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணனால எல்லா டேட்ஸ்ஸுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து ஃபோர்த் ஜனவரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எல்லாம் சந்திப்போம்